ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேபர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கொரோனாவோட இரண்டாவது அலை நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் கருப்பு பூஞ்சைங்கிற நோய் தாக்கி இன்னும் மக்களை அச்சமடை செய்யுது. இந்த கருப்பு பூஞ்சையோட அறிகுறிகள் என்னென்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கருப்பு பூஞ்சை நோய் அதிகமாக நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் ஏற்கனவே கொரோனா தாக்கியவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பரவிடுதான். இந்த கருப்பு பூஞ்சையின் அறிகுறிகள் என்னென்னு பார்த்தா, கண்களை சுற்றி வலியும் முகத்திலும் வலி ஏற்படுமா, அது மட்டும் இல்லாமல் கண்களை சுற்றி நிறம் மாறுறதும் கண் தெரியாமல் போகிறதும் நேர்ந்திடுமா, கருப்பு நிறத்தில் புண்ணு ஏற்படும் மற்றும் மூக்கடைப்பு, மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுமா. இந்த கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சிகிச்சை பெறுவதுன்னு பார்த்தா, இந்த கருப்பு பூஞ்சை இருக்கிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா இது ஈஸியாக குணப்படுத்திடலாமா, இந்த நோயை கண்டுபிடிக்க இஎன்டி டாக்டரை பார்த்தாலே போதுமா, அவங்களே தக்க சிகிச்சையை எடுத்துருவாங்களாம். அது மாதிரி இந்த நோயிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்றதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நீரிழிவு நோய் உள்ளவங்க சக்கரை நோய் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது மூலமாகவும், உடற்பயிற்சி செய்தல், மருத்துவர் சொன்ன உணவு முறைகளை எடுத்துக்கொள்றது மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க.